ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிறது நம்ம 8th சம் தான். இங்கே கேட்குறாங்க டோட்டல் பில் அமௌண்ட் ஃபார் த கிவன் டேட்டா. இங்கே சீரியல் நம்பரில் வந்து 1 to 2 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஐட்டம் ஸ்கூல் பேக், ஒன்று ஹேர் ட்ரையர். மார்க் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி. அவங்க டோட்டல் பில் அமௌண்ட். ஸோ இந்த சம் வந்து நான் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் மெத்தடில் போட்டிருக்கேன். இது ரொம்ப மெத்தடில் போடலாம், பட் சிம்பிளாக பேசிக்காக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து புரிகிற மாதிரி நான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இட்ஸ் நாட் ஃபார் த டாப்பர்ஸ், ஒன்லி ஃபார் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? டாப்பருக்கு வந்து ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது, பட் இது வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மெத்தட் தான். ரைட். இதில் நம்ம அழகாக ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா டோட்டல் பில் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. ரைட். அவங்க இங்கே ஃபஸ்ட்டு கேஸ் ஒன் ஸ்கூல் பேக்கு கண்டுபிடிக்கலாம். என்னது ஸ்கூல் பேக்கு இருக்கா? இதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 500. 5% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்கவுண்ட் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். சரி, ரைட். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு? அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். 500 × 5/100. இதான் சைபர் சைபர் கேன்சல். என்னது 25. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து என்னது 25 ரூபீஸ். அப்போது 500 ரூபாவில் 25 ரூபா டிஸ்கவுண்ட். ஆனால் எவ்வளோ செல் பண்ணியிருப்பா? 475 ரூபாய்க்கு செல் பண்ணியிருப்பா. ரைட். ஆனால் செல் பண்ணல, ஏன்னா ஜிஎஸ்டி கட்டணும். அப்போ தேர்ஃபோர் ஜிஎஸ்டி எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ ஜிஎஸ்டி ஈக்குவல் டு எதுக்கு? செல்லிங் ப்ரைஸுக்கு தான் கட்டணும். சரி, ரைட்டு. செல்லிங் ப்ரைஸ் 475 × செல்லிங் டேக்ஸ் எவ்வளோ? 12% டேக்ஸ். அப்போ இன்டோட் அப்போ அதில் ஜிஎஸ்டி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கிளியரா? ரைட். அப்போது ஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளவு பாருங்கள். இதை வந்து நம்ம எதால் அடிக்கலாம்னா 25 அடிக்கலாம். கிளியர்? இல்லைன்னா நீங்கள் வந்து மேலேயும் கீழே எதால் அடிக்கலாம். இங்கே வந்து 12 × 6, 100 × 50. கிளியரா? ரைட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா திருப்பி மேலே வந்து 3, கீழே வந்து என்னது 25. இப்போது 475 / 25 போடணும். பாருங்கள், 100 125, இது வந்து எவ்வளோ ஆகுன்னா கரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம். 475 ஏன்னா 475 இது என்னது ஒரு டைம் தான் போகும். ஸோ 2 அந்த 5 அப்படியே வந்துடும். என்னது இங்கே 225. அப்போது 225 எவ்வளோ டைம்? 9 டைம் வரும். ஓகே, கிளியர். அப்போது 19 என்னது 19. அப்போ 19 × 3 எவ்வளவு போடணும் பாருங்கள். 27 × 2 = 557 ரூபீஸ் என்னது ஜிஎஸ்டி. அப்போ இங்கே என்னது 57 ரூபா ஜிஎஸ்டி. கிளியர்? ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து என்னது ஜிஎஸ்டின்னு போட்டு 57 போட்டுக்குங்க. ஏன்னா இதெல்லாம் சிம்பிளிஃபிகேஷன் தான் பாரு. இப்போ 57 ரூபா ஜிஎஸ்டி போட்டாச்சு. ரைட். அப்போ டோட்டலாக அவன் எவ்வளோ பே பண்ணியிருப்பான்? 475 + ஜிஎஸ்டி கட்டணும் தானே. அப்போ டோட்டலாக அவன் எவ்வளோ பில் பே பண்ணியிருப்பான் பேக்குக்கு மட்டும்? ஸோ இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளவு? 532. ரைட். 532 ரூபா பே பண்ணியிருப்பான். ரைட். இது சப்டிவிஷன் நம்பர் 1. அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஹேர் ட்ரையருக்கும் கண்டுபிடிக்கணும். சரியா? ரைட். அதே மாதிரி என்ன பண்ணணும்? ஹேர் ட்ரையர். சரி, ரைட்டு. பார்க்கலாம். ஹேர் ட்ரையர். ரைட். ஹேர் ட்ரையரோட ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளவு? டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கலாம். டிஸ்கவுண்ட் 10% சொல்லியிருக்காங்க. அப்போது 2000 × 10% டிஸ்கவுண்ட். அடித்தா சைபர் சைபர் கேன்சல். இது கேன்சல். அப்போ 200 ரூபீஸ் டிஸ்கவுண்ட். அப்போ இங்கே எடுத்தது 200 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் போய். ரைட். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? அப்போ 2000 × 200 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 1800. ரைட். 1800 ரூபா செல்லிங் ப்ரைஸ். ரைட். இப்போ ஜிஎஸ்டி எவ்வளவு? அப்போ இப்போ ஜிஎஸ்டி கண்டுபிடிக்கணும். ஜிஎஸ்டி எவ்வளோன்னு 1800 × ஜிஎஸ்டி எவ்வளவு? 28% பாருங்க. சைபர் சைபர் கேன்சல். இப்போது 18 × 28 இந்த ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணணும் பாருங்கள். 18 × 28 மல்டிபிள் பண்ணி என்னென்னு பார்க்கலாம். தென் ஓ, இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 504. இதுதான் என்னது ஜிஎஸ்டி. ரைட். ஜிஎஸ்டி எடுத்த எவ்வளவு? 504 ரூபா கொடுத்துருக்கான். ரைட்டு. ஸோ இது ஜிஎஸ்டி வந்து 504. ரைட். அப்போது டோட்டலாக இந்த பேக்குக்கு மட்டும் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருப்பீங்க? இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எனது டோட்டலாக பேக்குக்கு மட்டும் 2304 ரூபா என்ன பண்ணியிருப்பாங்க? பேக்கோட டோட்டல் அமௌண்ட் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதாவது புரிஞ்சுதா? ரைட். இப்போது டோட்டலாக பில் அமௌண்ட் எவ்வளவு? டோட்டல் பில் அமௌண்ட் எவ்வளவு? தேர்ஃபோர் டோட்டல் அமௌண்ட் பேடு. அப்போ டோட்டல் பில் அமௌண்ட்
பாருங்க ஈக்குவல் இது ஈக்குவல் டு போட்டு என்னது 2304 பிளஸ் 532. ஏன் ரெண்டுத்தையும் போய் ஆட் பண்ணுறோன்னா, ஏன்னா அதான் அதோட பில்லிங் அமௌண்ட். ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் சரியா? தனித்தனியாக ஒன்றே ஒன்றுக்கு வாங்கி தான் பிரச்சனை இல்லைங்க, ரெண்டுக்கு வாங்குறாங்க சரியா? ஸோ 2836 தட்ஸ் ஆல். ஏன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் போதும். 532 2004 6 3 8 2. ஓகே ரைட், 2836 தான் ஆன்சர். ஸோ ஃபைனல் நெட் பில் வந்து எவ்வளோ? இவ்வளோ தான் கட்டியிருப்பான் இல்லையா? ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளான மெத்தட். அதாவது என்னென்னா, டிஸ்கவுண்ட்டை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில் போடுறது, அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது. இது வந்து கிளியராக எல்லாத்துக்கும் புரியும். பட் இது இல்லாமல் இன்னும் பல மெத்தட்ஸ் இருக்குது, அந்த மெத்தடுக்கு நான் போக விரும்பலை. எனக்கு இதுதான் வந்து சிம்பிளாக இருந்தது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. டாப்பருக்கு இன்னும் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது, அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கேட்டால், கமெண்டில் கேட்டால் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், பாய் பாய்.